வணக்கம், நான் ஆல்ரெடி கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்மளோட அகாடமியில் படிக்கிற பசங்களுக்கோ அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுற பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். இது ஜென்ரல் ஆடியன்ஸ் கிடையாது. இது இப்போவே நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த வீடியோட தலைப்பு வந்துட்டு டோன்ட் வேஸ்ட் மணி இன் பையிங் காலேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோ. நீங்கள் சிஏ படிக்கிற பசங்களாக இருக்கீங்க ஆர் சிஏ படிக்கிற பசங்களோட பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் உட்காந்து ஒரு பேச்சு பேசுங்கள். சார், 12th ரிசல்ட் வந்துடுச்சு, நம்ம வந்து காலேஜ் போகலாமா, கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாமான்ட்டு. நான் எப்போயுமே என்ன சொல்கிறேன், கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் போடுங்கன்னு சொல்கிறேன். பிகாமே போடவானு சொல்ல, அதே மாதிரி காலேஜுக்கு போய் தான் பிகாம் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். பிகாமை கரஸ்பாண்டன்ஸில் போடுங்க. இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கும், ஆன்லைனில் பிகாம் படிக்கிறதுன்ட்டு, அது வேணாம். அதுவும் கிட்டத்தட்ட கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிற மாதிரி தான். ஆனால் கரஸ்பாண்டன்ஸ் வந்து வருஷத்துக்கு 9000 ரூபா செலவாகுது அப்படின்ற பட்சத்தில், அதில் போனீங்கன்னா ஒரு செமிஸ்டருக்கே 15000 செலவாகும், 20000 வரைக்கும் செலவாகும். அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ரெகுலர் காலேஜ் ஈக்குவல்னுவாங்க. அது எப்படி ரெகுலர் காலேஜ் ஈக்குவல் ஆகும், அது ஈக்குவல் ஆகவே ஆகாது. நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயே போடுங்க. ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போட்டுருங்க. அதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. பட் ஓகே சார், எங்கள் நாங்கள் வந்து ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு தடவை வந்து நேரில் வரணும், ஒரே ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து சர்டிஃபிகேட்டை காட்ட வேண்டியிருக்கும். அது கூட எங்களால் வர முடியாது அப்படின்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டியில் போட்டுக்கலாம், ஆர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 செமஸ்டருக்கு செப்பரேட் செப்பரேட்டாக எக்ஸாம் வைக்கணும், 6 செமஸ்டர் சர்டிஃபிகேட்டும் வேணும். சும்மா இந்த ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்படி பண்ணுவாங்க, ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அப்படி வைக்கவே கூடாது. 6 செமஸ்டருக்கு எக்ஸாம் வைக்கணும், 6 செமஸ்டர் சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் நம்ம அகாடமியில் படிக்கிற 90% பசங்க வந்துட்டு தே வில் ரைட் ஒன்லி இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து சென்டர் போடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக. அங்கே போய் நீங்கள் உங்கள் ஊரில் கண்டிப்பாக சென்டர் இருக்கும், அங்கே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அவுட் சைட் தமிழ்நாடு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஊரில் எது பெஸ்ட்டு இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியோ அதில் நீங்கள் போட்டுக்குங்க. ஏன் வந்து காலேஜுக்கு தயவு செய்து வந்துட்டு இந்த 500 ரூபா 1000 ரூபா கட்டி இந்த அப்ளிகேஷன் வாங்கி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு அது ஆல்ரெடி டொனேஷன் தான். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி 500 சீட்டுக்கு வந்து 5000 அப்ளிகேஷன் 10000 அப்ளிகேஷன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்க தேவையில்லை. அண்ட் பசங்க வந்து காலேஜ் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சிட்டிலேயே டாப் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுங்க, தி பெஸ்ட் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல காலேஜ் சீட்டு கிடைச்சின்னு போய் சேர்த்துறாதீங்க. நீங்கள் வந்து ஜாட் டவுன் பண்ணுங்கள், தி பெஸ்ட் காலேஜ் இந்த சிட்டி. அது எந்த சிட்டியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரையாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் தான் சரி, தி பெஸ்ட் காலேஜ், அதாவது நம்பர் 1 நம்பர் 2க்குள்ளே இருக்கணும் அந்த காலேஜ். அதில் நீங்கள் சீட் வாங்கி கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் போகாதது பெஸ்ட்டு. ஏன்னா இவங்க எல்லாமே சிஏ படிக்க போகிற பசங்க, ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, 12th அபரிவிதமான மார்க் வாங்கியிருக்காங்க, கண்டிப்பாக இவங்க சிஏ படிப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏன் வந்து பிகாம் தேவைன்னு சொல்கிறேன், ஒருவேளை இவங்க சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுகிறாங்க, ஏதோ கோக்மாக்காயி சிஏ ஃபவுண்டேஷனில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் இவங்களுக்கு இந்த சிஏ ஆசை போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணனா, பிகாம் முடியும் போது அந்த 5 செமஸ்டர் முடியும் போது அதை வச்சு நம்ம டேரக்ட் என்ட்ரி கூட அப்ளை பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்லுவேன்னா, சில பேர் மேக்ஸ்னால மட்டுமே ஃபெயில் ஆவாங்க, 4 அட்டெம்ப்ட் மேக்ஸ்னால மட்டுமே ஃபெயில் ஆகி 273 மார்க் எடுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன், 273 டோட்டலு மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக சிஏக்கு தேறிடுவாங்க. அவங்க வந்து ஒருவேளை ஃபவுண்டேஷன் 2-3 தடவை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு டேரெக்டாக என்ட்ரில் வந்து அவங்க அது பண்ணலாம், டேரக்ட் என்ட்ரி. இப்போ நியூ ஸ்கீம்லாம் வரும்போது டேரக்ட் என்ட்ரி அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு 3 தடவை ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறாங்க, 3 தடவையுமே அக்கௌண்ட்ஸில் 50+ லாவில் 50+ எக்கனாமிக்ஸில் 50+ ஆனால் மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 2வது வருஷம் முடியும் போதே, அது 3 அட்டெம்ப்ட் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க பிகாமில் 3rd இயர் வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, சார் 2nd இயர் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம டேரக்ட் என்ட்ரி அதாவது சிஏ இன்டருக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி அவங்க பிகாம் சர்டிஃபிகேட் வந்துடும், அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே போயிடலாம். ஸோ பிகாமுக்கு வாங்கன்னு படிக்கணுன்ற அவசியம் இல்லை, எக்ஸாமுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி படித்தா கூட போதும், கண்டிப்பாக அவங்க வந்து 55-60+ மார்க் எடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டே நம்ம டேரக்ட் என்ட்ரி அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். காலேஜ் போகும்போது ஒருவேளை வந்து காலேஜ் போயிட்டே சிஏ படித்தோன்னா உங்களுக்கு அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது இதே விஷயம் இருக்குல்ல, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த 6 செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மார்க்ஸை வச்சுக்கிட்டு அந்த 5 செமஸ்டர் முடிச்சு வச்சுட்டு அந்த மார்க்ஸ் வச்சுட்டு இன்டர் போகலான்ற மாதிரி, ஒருவேளை காலேஜில் வந்து அவங்க கொஞ்சம் கம்மி பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நேரில் போய் படிக்கும்போது சிஏ வந்து மேனேஜ் பண்ணாமல் நேரில் போய் படிக்கும்போது கம்மி பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்கன்னா டேரக்ட் என்ட்ரிக்குள்ளே ஒரு மினிமம் கட் ஆஃப் இருக்கும், 50%னு ஒரு கட் ஆஃப் இருக்கும். அது அவங்களுக்கு இல்லைன்னா அது இன்னொரு பெரிய ப்ராப்ளமாக போயிடும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும், முடிவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படித்தனோ நான் தான் அத்தவங்க சொல்லுவேன், நான் வேறு ஒன்று படிச்சுட்டு உங்களுக்கு வேறு ஒன்று சொல்ல, நான் கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்து சிஏ முடித்தேன், 21 வயசு சிஏ முடித்தேன். நீங்களும் அதே பண்ணுங்கள். ஆனால் உசுர கொடுத்து படிக்கணும், சிஏ படிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது.
அடுத்தது சார் எப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதம் ஆகும். இப்போ தானே மே 8-9 தேதி ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ எப்படியும் வந்துட்டு ஜூன் மாதம் தான், ஜூன் 5 தேதி 6 தேதிக்கு மேலே தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். நானே சொல்கிறேன், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நானே ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன். எப்படி நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருப்பேன், அவுட் டு அப்ளை இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அந்த வீடியோ மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட் வேணும். ஸோ நீங்கள் அடுத்த ஒரு 5 நாள் 10 நாளைக்குள்ளே உங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, டிசி, அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, அதை எடுத்து வாங்கிக்கோங்க. அண்ட் யார் யாரெல்லாம் வந்துட்டு சிஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்களோ, சிஏ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அவங்க எல்லாம் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்தோடனே அதை ஸ்கேன் பண்ணி தயவு செய்து உங்களோட இதில் அப்லோட் பண்ணிடுங்க, ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது, சரியா? இல்லைனா ஐசிஏலேருந்து உங்களுக்கு ஒரு கொரி போடுவாங்க, உங்களால் எக்ஸாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் அதை அப்லோட் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.